யூஸ்வலாக ஃபேக் நியூஸ் நிறையா வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்கான விஷயம் கிடையாது. அது வந்து சோஷியல் மீடியாலையும் சரி அல்ல மீடியாலையும் சரி வராது. அது எவ்வளோ தூரம் ஃபேக்சுவலாக இருக்கோ அதை மட்டும் நம்புங்க. தேங்க்யூ. ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கு. ப. சிதம்பரத்துக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் கனமழை தொடரும். வைக்கோலுக்கு பதிலாக சிக்கன் மீன் தின்னும் பசுமாடுகள். தமிழகத்தில் 40,000 வங்கி ஊழியர்கள் ஸ்ட்ரைக். பண பரிவர்த்தனை பாதிப்பு. இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பான சிபிஐ வழக்கில் முன்னாள் மத்திய மந்திரி ப. சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. அவர் வெளிநாடு செல்லக்கூடாது, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ₹10,000 நன்கொடை வழங்கினால் விஐபி பிரேக் தரிசனம் செய்யும் முறை அமலுக்கு வந்துள்ளது. கோவா மாநிலத்தில் சாலைகளில் சுற்றி திரிந்த பசுமாடுகள் சிக்கன் மட்டன் மற்றும் மீன் வறுவல் உள்ளிட்ட அசைவ உணவுகளை மட்டும்தான் தின்கின்றன. மாடுகளின் தீவின பழக்கத்தை அசைவத்தில் இருந்து சைவத்திற்கு மாற்றுவதற்கான சிகிச்சை அளிக்க கால்நடை டாக்டர்களை கோசாலை நிர்வாகிகள் அணுகியிருக்கின்றனர். தேஜஸ் ரயில் தாமதமானதால் 950 பயணிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. ரயில் தாமதமாக வந்ததற்காக பயணிகளுக்கு இழப்பீடு வழங்குவது இந்தியாவில் இதுவே முதல் முறையாகும். வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் ஆந்திராவில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவின் தென் மாவட்டங்களான திருவனந்தபுரம், ஆலப்புழா, எர்ணாகுளம் மற்றும் திருச்சூர் ஆகிய 4 மாவட்டங்களிலும் இன்று மிக கனத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ரஜினிகாந்த் பாரதிய ஜனதாவில் சேர வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்று முன்னாள் மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மேட்டூர் அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் இந்த வார இறுதிக்குள் 3வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 40,000 வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வங்கி சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தீபாவளி சிறப்பு பஸ்களுக்கான டிக்கெட் முன்பதிவு 24ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்காக 30 சிறப்பு கவுண்டர்கள் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் முக்கிய அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. கோவை மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வடகிழக்கு பருவமழை தற்போது பெய்துள்ளதாக காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை நீட்டித்த பலத்த மழை காரணமாக மதியம்பட்டி தரைப்பாலம் உடைந்தது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. துருக்கியுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின்படி சிரியா வடக்கு எல்லையிலிருந்து குர்த் படையினர் வெளியேறினர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்றதுடன் தொடரையும் முழுமையாக கைப்பற்றியுள்ளது. மீண்டும் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் சூர்யா நடிக்க உள்ளதாகவும் அதற்கு அவர் தயாராகி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு ₹80 குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் ₹3,647 ஒரு சவரன் 29,176 என விற்பனையாகிறது. இதே போல் வெள்ளி விலை 1 கிராம் ₹49.10 உள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 6 காசுகள் குறைந்து 1 லிட்டர் ₹76.04 என விற்பனையாகிறது. இதே போல் டீசல் விலை நேற்றைய விலையிலிருந்து 7 காசுகள் குறைந்து லிட்டருக்கு ₹69.83 உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருக்கிறது. நன்றி.